குரூப் ஒன் எக்ஸாம் 2022 கடைசியாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் இதுதான். இதில் வந்து யூனிட் 8 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு, பிகாஸ் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா, வேறு எதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கொஸ்டின்கான ஆன்சர் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 8, நான் ஏன் இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் ஹை கொஸ்டின்ஸ் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் இது தான். அதனால் இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 28+ கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஸ்கூல் புக்ஸில் எந்த அளவுக்கு கேட்குறாங்க இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து சில சப்ஜெக்ட்ஸ் யூனிட் 8, 9 பாலிட்டி, ஆப்டிடியூட் இதுதான் ஓரளவுக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% கண்டென்ட்டு தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் குரூப் ஒன், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு குரூப் 4 லெவல் படிக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு இதில் இருக்கிறதே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துடுது. இப்போ குரூப் 1 லெவல் பார்க்கும்போது கொஞ்சம் இதில் இருக்கிறது போதாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒன்று எய்தர் யூடியூப்பில் ஏதாவது ஸ்டாண்டர்டான கிளாஸஸ், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டாண்டர்டான புக்ஸு ஏதாவது ஒன்று வச்சுட்டு இதில் படிக்கிறத அதில் அப்படியே ரிப்பீட் ஆகும். நிறைய 90% இதில் படிக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகும். எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 2 வீடியோவாக போட போகிறேன் யூனிட் 8க்கு. ஏன்னா ஒவ்வொரு லெசனும் எங்கே கிடைக்குது, எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சர்ச் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நான் இதில் வந்து டோட்டலாக ஒரு 17 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபைனலாக வந்து சொல்கிறேன் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? ஸோ ராமலிங்க அடிகள் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். இது வந்து கரெக்டு தான். ஜாதிய முறைகள் எதிரானவர், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த சமபந்தி எல்லாருக்குமே ஈக்குவலாக ஃபுட்டு தரணும் அந்த இதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1867 பார்த்திங்கன்னா சத்திய தர்மசாலை இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே எல்லாமே வந்து கரெக்டு தான். இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்கேன். 10th வால்யூம் 1ல் இந்த நியூ புக்கு தான். இன்கேஸ் ஓல்டு புக்குனா நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெசனில் இருந்தால் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டு, சமூக சமய சீர்திருத்தங்கள். இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் படிக்கிறது மேக்ஸிமம் வந்து வருது தான். நான் சொன்ன மாதிரி அந்த 60-70% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேடி படிக்கணும். ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, கவர்மெண்ட் மெட்டீரியல் கொஞ்சம் படிக்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கிறது, சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் இதுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸே வந்து போதுமானது தான். இப்போ இந்த பர்டிகுலர் லெசனில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஓல்டு புக்கில் வள்ளலாரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி யூனிட் 8 மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் கொஞ்சம் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கையும் சிலது சேர்த்து வந்து படிங்க. நான் அதை தான் வந்து எந்தெந்த டாபிக்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பைலிங்குவலில் இது வந்து நடக்கும். 5000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும், கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயமும் தருவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புக் சோர்ஸஸ் இன்கேஸ் அதுக்கு ஓல்டு புக் வேணாலும் தருவேன். அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோ லிங்க்கு, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நான் மேக்ஸிமம் எடுத்து வச்சதெல்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் வந்து 1 and 3 தான் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. நிழல் தாங்கல்கள், அதுக்கப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். புக்ஸில் படிக்கிறது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் உங்கள் படிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணி பார்க்குறது தான். ஸோ இது வந்து வள்ளலார், இப்போ தான் நம்ம வந்து போன க்வெஸ்சனில் தான் வந்து பார்த்தோம். இதை தவிர்த்து இதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து இல்லை. சுயமரியாதை அறம், இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ராங் தான். நிழல் தாங்கல்கள் இது வந்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, வைகுண்ட சுவாமிகள் என்றது.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்த லெசனே தான், அதில் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ப்ராக்ரஸிவ் மூமெண்ட் நம்ம வந்து பார்த்தோம்ல, ராஜா ராம் மோகன் ராய் அதில் கொடுத்துருந்துருக்காங்க, பட் அது வந்து ராங். இது வந்து ஸ்ரீனிவாச பிள்ளை என்றவர் 1852 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம். அதுக்கப்புறம் சுயமரியாதை அப்படின்னாலே அது பெரியார் தான். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, இது வந்து ராங். இதுக்கு முன்னாடியே நிறையா ஆர்கனைசேஷன் இந்தியா லெவலில் நிறையா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து 1852 வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இதோட ஃபவுண்டர் வந்து லக்ஷ்மி நரச செட்டின்றது கரெக்டு. இதோட லீடர் வந்து அனந்த சர்லு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஸோ 213 தான் கரெக்டு. ஸோ இது 11th வால்யூம் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, அந்த லெசனில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கங்காலு லக்ஷ்மி நரசு. ஸோ அவர் தான் வந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து எஸ் சத்யமூர்த்தி. தமிழ்நாட்டு லெவலில் 1930 இந்த சிவில் டிசபிடியன்ஸ் மூமெண்ட் யாரோடைய தலைமையில் நடந்திருக்குன்னா எஸ் சத்யமூர்த்தி. இது வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கு மேக்ஸிமம் இந்த 10th புக்கில் ஒரு 2 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து படிங்க, பிகாஸ் அதுலேருந்து நிறைய விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ சத்யமூர்த்தி 1930 ராஜகோபாலாச்சாரி அவருடைய ரெஃபரன்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெரியாருடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் 1920 கிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கள்ளுக்கடை மறியல் இது வந்து 1921, வைக்கம் சத்தியகிரகம் 1925 இந்த பீரியடில் வந்திருக்கும், 24 கிட்டத்தட்ட. சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சாரி சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. அப்புறம் 1924 இது. ஸோ ஏ தான் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12th வால்யூம் 1 இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் மட்டும்தான் எடுத்திருக்கேன், பிகாஸ் நிறைய புக்ஸஸ் இதில் கவர் ஆகுதுன்றதுனால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920, அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த கள்ளுக்கடை மறியல் டாடி ஷாப்ஸ் 1921 அந்த பீரியடில், அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கமிட்டி 1923, அண்டு இந்த வைக்கம் சத்தியகிரகா கிட்டத்தட்ட 1924-25. ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் கொஞ்சம் கவர் ஆகியிருந்தது. அடுத்து எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? ஸோ நேஷ்னலிசம் இந்த கான்செப்டை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் மெயினாக. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு ஓல்டு புக்கில், நியூ புக்கில் பாரதியார் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பட் ஓல்டு புக்கில் எக்ஸாக்டாக வந்து இருந்தது இந்த தமிழ் நேஷ்னலிசம் யூனிட்டி. இதெல்லாம் வந்து இவருடைய பாடல்கள் வழியாக இவர் வந்து இந்திய ஒற்றுமைக்காக போராடி இருக்காருன்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் யாரும் பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். ஸோ இது வந்து 8th புக்கு, இப்போ நியூ புக்கிலே வந்து இருக்க மக்களின் புரட்சி 1801, மருது பிரதர்ஸ் இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூட்டுகள் எது உண்மையானது? ஸோ இவர் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் நிறைய விஷயத்தில் வந்து இருப்பாங்க. டிகிரி வந்து மெடிசினில் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டராக இருந்திருப்பாங்க, அப்புறம் இந்த மகாராஜா காலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நெட்லேருந்து எடுங்க, பிகாஸ் ஸ்கூல் புக்கில் ஓரளவுக்கு தான் கவர் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேச்சர் ஸோ இந்த லெசனில் வந்து கவர் ஆகியிருக்கு. கொஞ்சம் இன்டர்நெட்லேருந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி, மூவல ராமாமிர்தம், தர்மம்பால் இவங்களை பற்றி தான் நம்ம இன்டர்நெட்டில் இருக்குது. அதை தாண்டி நான் கிளாஸஸ் யூனிட் 8 கிளாஸஸோட பிளேலிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் வந்து நான் ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த விமன் பற்றி கம்பேர் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
அடுத்து திருக்குறள், கிட்டத்தட்ட ஒரு 5 questions கிட்ட திருக்குறளில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறேன். சிறிய காரியங்களை முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களை முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. ஸோ இதுக்கான குறள் எது பார்த்திங்கன்னா, காண முயலெய்த அம்பினில் யானை, பிழைத்தவில் ஏந்தல் இனிது. இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் இது. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இந்த குறள் வந்து கொடுத்துருக்காங்க. காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்த தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். ஸோ பெரிய முயற்சியே பெருமை தரும். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகியிருக்கு. வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிய. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெய் உணர்தல் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மெய் உணர்தல் பற்றி நமக்கு வந்து 2 குறள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், கீழ்காணுபவற்றில் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை. ஸோ இந்த இதுதான் இந்த குறளை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவதாகும். ஸோ அதுதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல். ஸோ குறள் தான் பொறுத்த வரைக்கும் உங்களால் என்டையர் குறளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் படிக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நான் ஒரு இது வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் எக்ஸாம்ஸில் நடந்த எல்லா திருக்குறளையும் சேர்த்து ஒரு PDF-ஆக தரலான்னு. பிகாஸ் அப்படி தந்துட்டால் ஓரளவுக்கு அதுவே வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 500-600 குறள் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த கொஸ்டின் பேப்பர்லன்னு படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மனசில் போய் பதியும். பிகாஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் என்டையர் திங்ஸும் படிக்க முடியாது. மேக்ஸ் இந்த ஸ்டார் போட்டது அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இந்த மாதிரி இதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் குறளில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில தான் ஸ்கூல் புக்கில் இது வரைக்கும் டோட்டலாக 17 கொஸ்டின் இந்த வீடியோவில், 12 கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்தே வருது. பட் நான் சொன்ன மாதிரி கிளப் பண்ணி ஓரளவுக்கு வந்து படிக்கணும். ஸோ ரிமைனிங் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சுவாமி சகஜானந்தா இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து கொஞ்சம் உங்களை வந்து ரெடி பண்ணும். பிகாஸ் எங்கேயோ படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மெயினாக நான் கொஸ்டின் பேப்பரில் சொல்கிறேன், நிறைய நோட்ஸ் வச்சு படிக்கிறத பற்றி நான் சொல்லலை. பிகாஸ் நிறைய நோட்ஸும் வந்து நம்மளை வந்து வீக் ஆகும். ஒரு சில ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் வச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக வந்து படிக்கணும். சுவாமி சகஜானந்தா, நந்தனார் கல்விக்கழகம், MC ராஜா, அப்ரஸ் டூ ஹிந்துஸ், பண்டிட் அயோத்திதாசர், விதவை இல்லம், வீரசலிங்கம், தமிழன். ஸோ இது வந்து புக்ஸில் அவ்வளோ கவர் ஆகலை. இது வந்து நீங்கள் பெரியார் பற்றி படிக்கும்போது, பெரியார் பற்றி நம்ம புக்கில் ஓரளவுக்கு இருக்குது, பழைய புக்கு புது புக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் பெரியார் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் யூனிட்டி கிளாஸஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1921 பார்த்தீங்கன்னா அவர் கல்லுக்கடை மறியல் நடத்திருப்பார். அவர் வீட்டிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் விமன் யார் யார் தான் பார்த்தீங்கன்னா நாகம்மையார், கண்ணம்மாள். அதில் நான் இதை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினா எங்கே அதை உருவாக்கினார். இது வந்து வேதாரண்யம், சாரி திருச்செங்கோடு. இந்த சத்தியாகிரகம் நடத்திருந்த வேதாரண்யம். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார், இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது. முன்காலத்திலே செல்வம் உடையவராயிருந்தும் தற்போது இல்லாதவனானவர்கள் சுவற்றினையும் அக்தாடும் களத்தினையும் கைத்திறனையும் மேற்கொண்டு விடாதவரே. ஸோ இது மெயினாக யாருக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேந்தர், அதாவது ஒரு கிங்குக்கான குறள் தான். கவரும் கழகமும் அந்த செல்வத்தை வந்து சேமித்து எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணுன்ற ஒரு விஷயந்தான். வேந்தர்க்கு ஒளியாவது என்று திருக்குறளை எதனை கூறுகின்றது. ஸோ வேந்தர்க்கு ஒளி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடை அலி செங்கோல் குடியோம்பல். கொடையலி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானம் வேந்தர்கொலி. ஸோ நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்கிற, அதாவது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற ரெஃபரன்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொடையருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 உடையரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன். ஸோ இதுதான் ரிமைனிங் கொஸ்டின்ஸ். நான் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நான் யூனிடேட் கிளாஸஸ் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை தான் போய் நோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ யூனிடேட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
அப்புறம் திருக்குறள், நான் மேக்ஸிமம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நடந்த கொஸ்டின் பேப்பரோடைய திருக்குறள் எல்லாமே சேர்த்து ஒரு PDF-ஆக வந்து நான் சீக்கிரமாக வந்து தரேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.